ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு ஒரு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ஒரு குழம்பு பார்க்க போகிறேங்க. சிம்பிளானது தான், பட் டேஸ்ட் வெரி ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க. வெரி டேஸ்டியாக இருக்கும். இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்ப்போம். இப்போ நான் இந்த கத்திரிக்காய் வந்து ரெண்டு கத்திரிக்காய் எடுத்திருக்கேங்க. ரெண்டு கத்திரிக்காய்க்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து நாலு உருளைக்கிழங்கு பொட்டோட்டோஸ் எடுத்திருக்கேன். இது ரா பொட்டோட்டோஸ். இதை வந்து நான் ஸ்கின் தோல் மேல் தோலை சீவி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு வந்து புளிப்பு சுவைக்கு தக்காளி மூணு எடுத்துருக்கேங்க. இப்போ கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு நம்மளுக்கு சம அளவு இருக்கணுங்க. தக்காளி புளிப்பும் கரெக்டாக இருக்கணும். மூணும் இது வந்து இதுதான் மெஷர்மெண்ட்டு. இந்த ரேஷியோவில் போட்டால் தான் இது வந்து இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கத்திரிக்காய் ரெண்டு, உருளைக்கிழங்கு நான் வந்து சின்ன ரெண்டு சைஸ் இருக்கிறனால நாலு எடுத்திருக்கேன். தக்காளி மூணு. இது வந்து குழம்பு மிளகாத்தூளுங்க, ஒரு மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சப்பொடி கொஞ்சம் நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம். வெங்காயம், ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். தாளிப்புக்கு வந்து கடுகு, கருவேப்பிலை, சால்ட், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இது எப்படி செய்யணுங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம இந்த கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் வந்து உருளைக்கிழங்கு தக்காளி இது மூணையும் வந்து நம்ம நறுக்கிக்கோங்க. நல்லா நறுக்கிட்டு நம்ம அதை எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் நான் இந்த மாதிரி நறுக்கியிருக்கேங்க. நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி நறுக்கிக்கணும். நறுக்கிட்டு இப்போ நான் வந்து நம்ம எது அடுப்பு வானிலையில் எந்த வானிலை வைக்க போகிறோங்களோ அதில் வந்து நம்ம இப்போ இந்த உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காயும் இதில் போட்டுப்போங்க. இதில் எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம இப்போ இதில் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், தக்காளியும் நறுக்கி வச்சுருக்கோங்க. இந்த தக்காளியும் நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இந்த சாம்பார் பொடி மூணு ஸ்பூன் எடுத்து வச்சிடலைங்களா, அதையும் நம்ம இப்போ இதில் போட்டுட்டு மஞ்சத்தூள் நம்ம ஒரு ஹாஃப் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இதுக்கு தேவையான சால்ட்டுங்க போட்டுட்டு நம்ம இப்போ இதுக்கு வந்து இந்த காய் வேகிற அளவுக்கு நம்ம வந்து இதுக்கு தண்ணி போடணுங்க. ரொம்ப தண்ணி நிறையா போட்டுறக்கூடாதுங்க. காய் வேகிற அளவுக்கு போட்டால் போதும். போட்டு நம்ம இப்போ போதுங்க. இப்போ இது சரியாக இருக்கும். இப்போ இந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினோம்னா சரியாக இருக்கும், போதும். இப்போ இது நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி இதை அடுப்பில் வைப்பேங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி இதை அடுப்பில் வச்சுட்டேங்க. இப்போ இது ஒரு கலக்கு கலக்கிட்டு நம்ம இப்போ இதுக்கு மூடி போட்டுருவோங்க. மூடி போட்டுட்டு ஒரு 5-10 minutes ஆகுங்க. இந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காயும் நல்லா வேகட்டுங்க. இந்த தண்ணி கரெக்டாக நம்ம நல்லா குழம்பு பதத்துக்கு வரணுங்க வெந்து. நான் உங்களுக்கு அது அப்புறமா காட்டுறேன். நான் ஒரு 2-3 minutes ஆனதுக்கப்புறம் நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பாருங்கள், நம்ம இது நல்லா மூடி போட்டு இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னும் நல்லா வேகணுங்க. ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு. இன்னும் நல்லா வேகட்டும். இன்னொரு 2 minutes கழித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஒரு 5 minutes மேலே ஆயிடுச்சு. இப்போ நல்லா பாருங்கள், நம்ம இந்த கரண்டி வச்சு இப்படி சும்மா கொஞ்சம் அப்படியே ஒரு 2-3 இது இப்படி பண்ணினோம்னாக்க அது வந்து நல்லா அந்த காய் வந்து வெந்து கத்திரிக்காயும் தக்காளியும் நல்லா மசிச்ச மாதிரி ஒரு மாதிரி நல்லா கிரேவி மாதிரி ஆயிடுங்க. இப்போ வந்து நம்ம இதுக்கு தாளிப்பு பண்ண வேண்டியதான். கடாய் வச்சு எண்ணெய் போட்டு, கடுகு போட்டு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு இது தாளித்து எடுத்தால் ரெடி ஆயிடுங்க. நம்ம இப்போ தாளிக்கிறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ கடாயி வச்சு நான் ஒரு 1.5 spoon ஆயில் போட்டிருக்கேங்க. இப்போ இந்த ஆயில் காஞ்ச உடனே நம்ம அந்த கடுகை போடுவோம். இப்போ ஆயில் காஞ்சிருச்சு, நம்ம அந்த கடுகு போடுவோம். கடுகு பொரிஞ்சிருச்சு, நம்ம ஆனியன் போட்டுருவோம். கருவேப்பில வதங்கட்டுங்க. வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து இந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, இந்த குழம்புல நம்ம இதை ஆட் பண்ண வேண்டியதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா இந்த நம்ம தாளிப்பு, ஆனியன் எல்லாம் வதங்கிருச்சு. நம்ம இந்த அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இப்படி இந்த குழம்புல நம்ம எடுத்து போட்டு
பண்ணிட்டு நம்ம இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ இது வந்து கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படின்னு பார்க்குறேன். இப்போ நம்மளோட கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு குழம்பு தயாராகிடுச்சு. இது வந்து ரைஸோட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. இது ஒரு டிப்பு என்னென்னா, நம்ம கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வந்து சம அளவு எடுக்கணுங்க. அட்லீஸ்ட் வந்து கத்திரிக்காய் ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, உருளைக்கிழங்கு கம்மியாக இருந்தால் டேஸ்ட்டாக தான் இருக்கும். தக்காளி புளிப்பு சுவை வந்து இதுக்கு கரெக்டாக போடணும், அது மட்டும்தாங்க. காரம் வந்து குழம்பு மிளகாத்தூள் கரெக்டாக போட்டால் சூப்பரான சுவையான ரொம்ப சுவையாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.